ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மூணு மலை ஏறி போயிட்டு ஒரு மூணு டிஷ்ஷு செய்ய போகிறோம். சிக்கன் லாலிபப்பு அது மாதிரி ஒரு மூணு வெரைட்டி டிஷ்ஷு செய்ய போகிறோம். பாருங்கள், மலையை பார்த்தா தெரியும் நாங்கள் மூணு மலை ஏறி போயிட்டு செய்ய போகிறோம். மறக்காமல் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, வாங்க போகலாம். வாங்க, மேலே அட்டகாசம் வந்து நல்ல ஒரு ஃபால்ஸ் இருக்குது. வாங்க, உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணுன்றதுனால தான் உங்களை கூப்பிட்டு போகிறோம். வாங்க போகலாம். ஏன்னா இந்த கல் பாதையில் தான் நம்ம போனோம். அந்த பாதைக்கு அந்த ஃபால்ஸ் பார்க்கணும்னா அவ்வளோ அழகாக இருக்கும். வாங்க, நீங்களே வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கூடவே இந்த டாக் நம்ம சப்போர்ட் பண்ணி வந்துன்னு இருக்கு. இதுக்கு ஒரு ஷேர் கொடுத்துட போகிறோம் சமைக்கிறதுல, அதனால் எங்கள் கூட நம்பி வந்துன்னு இருக்கு. இதை யாரும் ஏமாற்றக்கூடாதுன்னு போகிறோம். பாடா, நீ ஏமாற்றா பாத்தா வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நேட்டிவ் வில்லேஜ் பாய்ஸ் குக்கிங் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம நேட்டிவ் வில்லேஜில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் 65 மசாலா மற்றும் சிக்கன் லாலிபப், இது ரெண்டு தான் நீ சைலண்ட் போயிட்டுருக்கோம். ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா வழி வந்து ரொம்ப கரடுமுடாக இருக்குது, அதே நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது போகிறதுக்கு. இருந்தாலும் நம்ம வந்து கமெண்ட்ஸில் சில பேர் கேட்டிருந்தாங்க உங்கள் ஊர் பகுதியில் இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ் காமிங் அப்படின்னு. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு 4 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட ரோட்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் மலைப்பகுதியில் வந்து 3 மலை கடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ எப்போவுமே நம்ம இலை எடுத்துகிட்டு வருவோம். இந்த முறை பார்த்திங்கன்னா இலை எடுத்துகிட்டு வரல, அதனால் மாஸ்டர் வந்து நான் வந்து கையிலேயே வந்து இந்த பனை இலையை வந்து எடுத்துருவேன், பனை ஓலை எடுத்துருவேன் அப்படின்னு போயிட்டுருக்காரு. ஸோ எப்படி எடுக்கிறாரு பார்க்கலாம். நம்ம கைப்பிள்ளைக்கு வந்து பனை ஓலை எடுக்கிறதுலாம் சாதாரண விஷயம், அவர் எப்படியாப்பட்ட வேலையும் சாதாரணமாக செஞ்சிருவார். ஸோ கண்டிப்பாக இதையும் அவர் வந்து ஈஸியாகவே செஞ்சிருவார் நம்புகிறோம். ஸோ என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். மாஸ்டர் மாஸ்டர் கண்டிப்பாக எடுத்துருவீங்களா? ஸோ நம்ம நேட்டிவ் வில்லேஜ் பாய்ஸில் லோகேஷ் மாஸ்டர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பனை இலை அறுத்துட்டுருக்காரு. ஸோ இன்றைக்கி அதில் தான் வந்து நம்ம வந்து நம்ம பண்ணுற உணவை வந்து பரிமாறப்போகிறோம். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா கையிலேயே வந்து இப்போ அறுத்துட்டுருக்காரு, அதை ஒரு சின்ன கத்தி வச்சுருக்காரு நினைக்கிறேன். ஆவு இப்போ சூப்பராக அறுத்துட்டார். காட்டுங்க மாஸ்டர் இதை. எதுக்கு அது மாதிரி பண்ணுறீங்க? கஜா பேஜத்தி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா நேட்டிவ் வில்லேஜ் பாய்ஸ்லேருந்து பேசுகிறோம். நாங்கள் வந்து நண்பர்கள் மூணு பேர் வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மலைப்பகுதியில் ஒரு சூப்பரான டிஷ் செய்ய போகிறோம். பாருங்கள், பிளேட் எத்தாரு வந்துட்டோம், அதனால் இந்த பனை மட்டையில் தான் சர்வ் பண்ணி சாப்பிட போகிறோம். சப்பாத்தி வந்து ரெடிமேட் சப்பாத்தி தான் வாங்கிட்டு வந்துடும், ஆஃப் பயிலும் இருக்குது. பாதி வேக்கடு கொடுத்துட்டு நல்லா சாப்பிட போகிறோம் இந்த பனை மட்டையில் வச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆமாம் கைஸ், இவர் தான் வந்து நம்ம ஃபயர் பாய். இவர் வந்து இவர் எதுவும் எந்த பொருள் தொட்டாலும் ஃபயர் ஆகிடும். தீப்பொறி திருமுகம். நண்பர்களே, இப்போ தான் நம்ம வந்து 1.5 கிலோமீட்டர் வந்திருக்கோம். ஸோ இங்கிருந்த உடனே நம்ம 2.5 கிலோமீட்டர் போகணும். இப்போ வந்து நம்ம 2வது மலையை நோக்கி போயிட்டுருக்கோம். 2வது மலையை தாண்டிட்டு அதன் பிறகு 3வது மலை தாண்டினா மட்டும்தான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் வரும். இது வந்து எங்கள் ஊருக்கு கிடைச்ச ஒரு உண்மையிலே வரப்பிரசாதம். இந்த லாலிபப் பீஸை வந்து நல்லா தண்ணியில் போட்டு நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்ம லாலிபப் சாப்பிடும்போது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், அந்த நீச்சல் அர்த்தம் இல்லாமல் இருக்கும், அதே நேரத்தில் டேஸ்டியாகவும் இருக்கும். பின்னாடி உட்காந்துருக்க பேர் தான் ஃபயர்மேன். அவர் தான் பார்த்தீங்கன்னா 2 டைம் ஃபயர் பண்ணிட்டாரு. அதனால் அவர் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, இது எப்படியாவது நம்ம வந்து நீங்கள் ஃபயர் பண்ணி நல்லா சாப்பிட்டு போகணும் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்ருக்காரு. அதே நேரத்தில் அவருக்கு வந்து சிக்கனை ரொம்ப பிடிக்கும்.
சிக்கன் கழுவி எத்தனை பேருக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல எங்கிட்ட இருக்கிற சிக்கன் மசாலாவை நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து நான் ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸோ அது தேவையான அளவுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட தான் நம்ம லாலிபப்பு சிக்கன் கூட ஒத்துக்கும். அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கிறேன். இந்த சால்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றது நல்லது இல்லையா, அதனால் தேவையான அளவுக்கு உங்களுக்கு எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா நாங்களே பண்ணோம். சிக்கன் மசாலாவுக்கு வந்து தேவையான பொருள் வச்சு வீட்லேயே ரெடி பண்ணோம். ஸோ இப்போ இந்த மசாலாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம லாலிபப் வச்சு அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கிற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கல் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம தண்ணி ஊற்றி கழுவிட்டோம். ஏற்கனவே ரொம்ப நல்லா சுத்தமாக தான் இருந்தது. இருந்தாலும் நம்ம பண்ணுற டிஷ் நல்லா இருக்கணும் இல்லையா, சுத்தமாக கழுவிட்டு பிறகு தான் பண்ணோம். இப்போ மசாலா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஒரு இதுவாக ரெடி பண்ணிட்டோம், குறைவாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம கிட்டக்கிற கழுவ சிக்கனுக்கு இது எடுத்து போட்டுக்க போகிறோம். இது நம்ம அப்ளை பண்ணும்போது ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த லாலிபப் உண்மையான ஒரு கிறிஸ்பியான ஃபீலிங் வரும். அதனால் இந்த பீஸை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து வச்சு போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது நான் எப்படி எந்த அளவுக்கு வந்து எடுத்து போடுறேன்னு. ஸோ இது வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் இருந்தால சில நேரத்தில் இறைச்சல் சத்தம் இருக்கும், அதனால் கொஞ்சம் வாடியோ கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஒவ்வொரு சிக்கனாக எடுத்து நான் வந்து மசாலா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ சிக்கன் லாலிபப் வந்து பண்ண போகிறோம். நம்ம டீமில் மொத்தம் 4 பேர் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம 1 கிலோ எடுத்துருக்கோம். கூட வந்து 2 டாக் வந்திருக்கு. ஸோ அதனால் மொத்தம் நாங்கள் 6 பேர் இருக்கோம். அந்த 6 பேருக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் மசாலா இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். சிக்கனும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதே மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மணி நல்லா தடவுற மணி நல்லா அப்ளை பண்ணி விடும் மணி. இந்த இடம் வந்து அருமையான இடம். இந்த இடத்துல நம்ம செஞ்சு சாப்பிட்டா வேற லெவலா. ஆமாம், இயற்கையான ஒரு இடம்பா அது. ஆமாம் சுற்றி இது மாதிரி இடம் வந்து அவ்வளோ சீக்கிரம் நேச்சுரலாக யாருக்கும் கிடைக்காது. ஆ ஹோட்டல் அது மாதிரி போய் சமைச்சு சாப்பிட்றாங்க. நம்ம வந்து இதுமாரி இயற்கையாக நம்ம வீட்டிலேருந்து எதுவுமே எடுத்துகிட்டு வரல, தட்டு கிட்டு எதுவும் எடுத்துகிட்டு வரல. நேச்சுரலாக வந்து இந்த பாறையிலேயே மசாலா மிக்ஸ் பண்ணிட்டு பாறையிலே வந்து எல்லாமே அப்ளை பண்ணிட்டு அடுப்பை பாறை மேலே வச்சு அழகாக சமைச்சு இந்த இடத்துல இயற்கையில் இயற்கையை கூட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா சமைச்சு சாப்பிட்டு போகிறோம் வீட்டுக்கு. யாருமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ஒரு முயற்சி தான். நிறைய இடம் இருக்குது, எங்களுக்கு நீங்கள் தான் ரொம்ப ஆதரவு கொடுக்கணும். நம்ம வீடியோ வந்து முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் பண்ணுவோம். ஏன்னா அதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேப்பா, கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து யாருன்னா நம்மளுக்கிட்ட கேட்டால் இந்தமாரி டிஷ் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக நான் அவங்க பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்னு நினச்சேன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் இது பண்ணுங்க, நான் உங்களை வந்து இது பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் எங்களுக்கு கண்டிப்பாக மணி கண்டிப்பாக மக்கள் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு ஒரு நம்பிக்கையில் தான் இந்த இடத்துல வந்து நம்ம வந்திருக்கோம். ரிஸ்க் எடுத்து இவ்வளோ தொலை வந்திருக்கோம். நம்ம மக்களுக்கு இந்த புதுசாக இந்த விஷயத்தெல்லாம் காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு. ஏன்னா லாலிபப் வந்து மசாலா அப்ளை பண்ணுந்தாரு, அந்தளவுக்கு நல்லா ஆகலன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துச்சு. அதனால் இந்த பாறையில் வந்து அந்த கறியை வந்து நல்லா பிசைஞ்செடுக்கிறாரு. ஏன்னு கேட்டேன் நான், ஏன் எப்படி பண்ணுறீங்கன்னு, நல்லா சாஃப்ட்னஸ் வரும்னு சொல்கிறாரு அவர் பாறையில் இதுமாரி வந்து பிசைஞ்சு சாப்பிட்டா. ஸோ எதுக்காகன்னா மசாலா பார்த்தீங்கன்னா பாறையில் இருக்குது, ஒரு பாறையில் இருக்கிற சக்தி நமக்கு வரும்ல டேஸ்ட்டும். ஓகே ஓகே, நம்ம அந்த ஃப்ளேவர் வந்து பாறை ஃப்ளேவர் வரப்போகுது, மசாலா ஃப்ளேவர் வரல. அதே மாதிரி நம்ம ஃபுல்லாகவுமே அப்ளை ஆயிடுச்சு. இப்போ இதுவும் பாருங்கள்,
சுத்தம் இல்லையா. மணி அப்படியே அந்த எலும்பு தூக்கி காமிங்க லாலிபாப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மக்களுக்கு. இது உங்களுக்கு சாப்பிடலாம்னு ஆசை இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மசாலா தான் ப்ளே பண்ணியிருக்கோம். இதை நாங்கள் பொறிச்சு அப்புறம் நாங்கள் காமிக்கிறோம். அது பாருங்கள் இன்னும் வேறு லெவல் இருக்கும். அது மாதிரி நம்ம கிட்ட பாருங்கள் எவ்வளோ இருக்கு. இது எல்லாமே நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். அதுவும் இந்த கீழே சூப்பர் எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கும். இந்த லாலிபப் உண்மையிலே பார்க்க வந்து மென்மையாகவும் இருக்குது, அருமையாகவும் இருக்குது. கண்டிப்பாக அது நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லான்ருக்கோம். வா, இந்த வேகும் போதே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ நாங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலில் சிக்கன் லாலிபப் பண்ணதே இல்லை. ஸோ முதல் முறையாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் லாலிபப் ஏன் இது வரைக்கும் பண்ணலை சிக்கனில் அப்படின்னு. ஸோ அதனால் இந்த முறை நம்ம சப்ஸ்கிரைபருடைய ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு நம்ம இந்த முறை பண்ணியிருக்கோம். மாஸ்டர் வந்து நல்லா சூப்பராக விடுறாரு, எண்ணெயில் விட்டு லாலிபாப் வேக வைக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து ஃப்ளைட் போகிற மாதிரி இருக்குது நண்பர்களே. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியுடைய சத்தம், இந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து தண்ணி குதிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு சத்தம் வருது. இது நாங்களாக எதுவும் செட் பண்ணல, அந்த நீர்வீழ்ச்சியிலேருந்து வர்ற சத்தம்தான் அது. கேட்க வந்து உண்மையிலே வந்து நன்மையாக இருக்குது. இதுவும் ஒரு வகையான மியூசிக் மாதிரி இருக்குது. நான் உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இது வரைக்கும் பண்ண வீடியோலேயே வந்து இந்த வீடியோ எங்களுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் நம்புகிறேன். ஸோ சூப்பராக வந்துருச்சு எல்லா சிக்கனும். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடாச்சு.